வணக்கம் நண்பர்களே, உங்கள் கார்த்திகேயன் பேசுகின்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தர்பார் படத்தை பற்றி சில விவரங்களை பார்க்கலாம். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஏஆர் மொயிலுதாசின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நயன்தாரா, நிவேதா தாமஸ் நடிப்பில் உருவான படம். இந்த படம் ஜனவரி 9, 2020 வெளியாகியுள்ளது. இது ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட படம். ரஜினிகாந்தில் இதில் கமிஷனராக வருகிறார். இன்றைய தலைமுறைகளுக்கு ரஜினிகாந்த் போலீஸாக நடத்தால் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. அவரது பழைய படங்கள் பார்த்திருந்தால் தெரியும். போலீஸ் உடையில் ரஜினியின் ஸ்டைல் என்ன என்பதை இந்த படம் மூலம் இந்த ரசிகர்கள் அறிந்து கொள்ளும். ஏஆர் முருகதாஸ் ரஜினிகாந்தை முதன் முறையாக இணைந்திருப்பதால் இந்த கூட்டணி அதிக எதிர்பார்ப்பை இருந்தது. எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்தார்களோ இல்லையோ ஏமாற்றத்தை தரவில்லை. ரஜினிகாந்த் படமாக கொடுக்க நினைத்திருக்கிறார் முருகதாஸ். அதை முழுமூச்சாக செயல்பட்டுகிறார். ஒரு ரசிகனாக இருந்து அந்த படத்தை ரசித்து ரசித்து எடுத்திருக்கிறார். போலீஸ் ஃபார்முலாவை தான் எப்பவும் சொல்லப்படும் ஒரு போலீஸ் ஃபார்முலா தான். மும்பை மாநகரில் போதை கும்பலில் நடமாட்டமும் பெண்களின் கடத்தலும் அதிகமாக இருக்கிறது. அவற்றை ஒடுக்க அதிரடி போலீஸ் அதிகாரியாக ரஜினிகாந்த் மும்பை கமிஷனராக அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம் என்ற பெயரில் நடித்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகனை கைது செய்து சிறையில் அடைத்து ஒரு காரணத்திற்காக என்கவுண்டர் செய்கிறார். அதன் பின் ரஜினிகாந்தின் மகளாக நடித்திருக்கும் நிவேதா தாமஸ் விபத்து ஒன்றில் கொல்லப்படுகிறார். அந்த தொழிலதிபரும் கொல்லப்படுகிறார். இதுவே கதை. கமிஷனர் ஆதித்யா அருணாச்சலமாக இருக்கும் அவருடைய ஸ்டைல், பேச்சு, நடிப்பு ஒவ்வொன்றிலும் அவரை ஆகா சொல்ல வைத்திருக்கு. ரஜினியை மிகவும் இளமையாக காட்டியிருக்கிறார். கபாலி, காளி, பேட்டை போன்ற வயதான தோற்றத்தில் பார்த்துவிட்டு ரஜினியை இந்த படத்தில் இளமையாக ஒரு கமிஷனராக பார்ப்பது மக்கள் ரஜினி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். நயன்தாராவிற்கு இந்த படத்தில் அதிக வேலை இல்லை. நயன்தாரா இந்த படத்தில் குறைவாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். நிவேதா தாமஸே அதிகமாக வருகிறார் ரஜினிகாந்தின் மகளாக இருப்பதால். கடைசியில் நிவேதா தாமஸை யார் கொன்றது என்பதை கண்டுபிடிப்பதே ஆதித்யா அருணாச்சலம் ஆகிய ரஜினிகாந்தின் கடைசி வேலையாக உள்ளது. இதுவே இந்த படத்தினுடைய சிரிப்புக்கு ஆள் வேண்டும் என்பதற்காக யோகி பாபுவை சேர்த்திருக்கிறார். அவருக்கும் சில இடங்களில் சிரிக்க வைக்கிறார். இந்த காட்சியில் ஒவ்வொரு சண்டை காட்சிகளுமே கிளைமாக்ஸ் போல் அமைந்திருப்பது ஒரு மைனஸ் பாயிண்டாக உள்ளது. ரஜினி ஆடப்போகிறார் என்று தெரிந்தும் தட்டலாம் வாங்க, தரலாம் வாங்க என்று வாய்ப்பாட ஆரம்பிக்கிறது. ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் ரஜினிகாந்தை எவ்வளவு ஸ்மார்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டியிருக்கிறார். தொகுப்பாளர் 1 20 நிமிடத்தை கட் பண்ணியிருக்கலாம். ஆரம்பத்தில் போதைப் பொருளை கடத்துவது யார் என கண்டுபிடிப்பதே அரை மணி நேரம் போதும் போல் இருக்கு. அந்த காட்சிகளுக்கு அவ்வளவு நேரம் தேவையா என்பது போல உள்ளது. மற்றபடி தர்பார் ரஜினி ராஜ்யம், இது நல்ல காட்சிகளை கொண்டு அமைந்துள்ளது. ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கள். இது மாதிரி நல்ல தகவல்கள் உங்களை வந்தடையும் என்பதை சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம்.